இனி நம்ம டிடெக்டிவ் சைனா டவுன்ன்ற படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இது நம்ம நேத்து பார்த்த படத்தோட சீக்வல் தான். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த படம்லாம் புரியும் அப்படினு போய் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் மேல காட்டு தர இன்ட்ரஸ்ட் இருந்தா போய் செக் பண்ணிட்டு வாங்க. அந்த மூவி சூப்பரா தான் இருக்கும். சோ ஹலோ தட் திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபிளிக். நான் பார்க்க போற படம் என்னன்னா 2018ல அதே சென்சிங் செங்கோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் சைனா டவுன் பார்ட் 2 அப்படிங்கற ஒரு மேண்டரின் படத்தை தான் பார்க்க போறோம். இப்போ மெயின் கரெக்டர் யாருன்னு பார்த்தறலாம். இவன் ஹீரோ, இவன் ஹீரோட மாமா. அடுத்து இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ ஒரு போலீஸ். இவதான் டெக்கி பொண்ணு கீகோ. அப்புறம் இவன் பேரு சாங். இவன் தான் அந்த நியூயார்க்ல இருக்க சைனா டவுன்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன். இதனோட வளர்ப்பு மகன் லூ. அண்ட் இவன் ஒரு டாக்டரை அட்டாப்சி பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட். இவங்களா தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ். மிச்சிருக்கவங்க எல்லாம் ஸ்டோரியோட ஃப்ளோலயே பார்த்தலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மூவி சைனா டவுன்ன்ற இடத்துல தான் நடக்குது. ஆனா இந்த வாட்டி நியூயார்க்ல இருக்க சைனா டவுன். சரி ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஏதோ ஒரு ஆதி காலத்து சைனீஸ் வீட்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அதை நம்ம ஹீரோ தான் விசாரிக்கிறான். அந்த வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே ஒருத்தர நிக்க வச்சு விசாரிச்சு முடிச்சுட்டு ஒரு நாயை பார்த்து இதுதான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது கேம் ஓவர், மிஸ்டர் கியூ சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வருது. என்னடான்னு பார்த்தா இது ஒரு கேம். ஆக்சுவலா ஹீரோ ஏர்போர்ட்ல நின்று அந்த கேம் தான் போன்ல விளையாண்டுட்டு இருக்கான். இப்ப அந்த ஏர்போர்ட்ல இருக்க இமிகிரேஷன் ஆபீசர், எதுக்காக நீ நியூயார்க் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ, என்னோட மாமாக்கு கல்யாணம், அதனாலதான் நாங்க நியூயார்க் வந்த அப்படின்னு பத்திரிக்கை எடுத்து காட்டுறான். இந்த பக்கம் ஹீரோட மாமா ஒரு பணக்கான மாதிரி பயங்கர பெரிய கார்ல ஒரு அராத்தான என்ட்ரி கொடுக்கறான். வந்த கையோட ஹீரோ ஏர்போர்ட்ல இருந்து அந்த கார்ல கூட்டு போறான். வழியில ஃபுல்லா ஹீரோ போனை நோண்டிட்டு வந்திருப்பான். அது என்னடா அப்படி நோண்டிட்டு இருக்க அப்படின்னு அவன் மாமா கேட்கும் போது ஹீரோ விளையாண்டு இருந்த ஆப்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஆப்போட பேர் தான் கிரைம் மாஸ்டர். இந்த ஆப்ல வேர்ல்ட்ல இருக்க எல்லா டிடெக்டிவ்ஸுமே மெம்பரா இருக்காங்க. இதுல நம்ம கொடுக்கற கிரைம் எல்லாம் சால்வ் பண்ணா நமக்குன்னு தனியா பாயிண்ட் வரும். அதை வச்சு இந்த ஆப்ல இருக்க டேபிள நம்ம மேல மேல போயிட்டே இருக்கணும். இப்போதைக்கு நான் இந்த டேபிள ரெண்டாவது பிளேஸ்ல தான் இருக்கேன். அப்படி பார்த்தா வேர்ல்ட்ல இருக்க டிடெக்டிவ்ஸ்ல நான் தான் ரெண்டாவது பிளேஸ். உனக்கு மேல ஒருத்தர் இருக்கானா, அவன் யாரா அப்படின்னு கேக்குறான். அவர் பேர் மிஸ்டர் கியூ அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த கேஸ கூட மிஸ்டர் கியூ சால்வ் பண்ணன்னு வரல அந்த பயப்புல தான். யார் யாரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு மாமா சொல்லும் போது அந்த மிஸ்டர் கியூ யாருமே பார்த்தது இல்லைன்னு அவர் ஒரு அனானிமஸான பர்சன் ஹீரோ சொல்றான். இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய கார் ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நிக்குது. அது உள்ள போய் பார்த்தா அது கல்யாணம் பண்ற இடம் மாதிரி இல்ல. மேற்கொண்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் நோட் பண்ணாலும் யாருமே சைனீஸ் மாதிரி தெரியல. டே மாமா, என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணல, இங்க வந்த எவனுமே கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்ன நடந்திருக்குன்னு உண்மையை சொல்றான் அப்படின்னு கேக்கும்போது அவன் திரும்ப போய் போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோ உள்ள வந்தவனே நோட் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு லேப்டாப் வச்சு உட்காந்துருப்பா. அவளை பார்த்தாலே பயங்கரமான டெக்கி மாதிரி தெரியுது. அண்ட் அவ யாருன்னு எனக்கு தெரியும், அவ பேர் தான் கீகோ. கிரைம் மாஸ்டர் ஆப்ல அஞ்சாவது இடத்துல தான் இவ இருக்கா. அப்புறம் ஒரு ஆர்மி மேனை பார்த்து இவன் 9th பிளேஸ்ல இருக்கான். அப்புறம் பார்க்கவே விச் மாதிரி மந்திர தந்திரம்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு லேடி இருக்கா, அவ 7th பிளேஸ்ல இருக்கானோ. அப்புறம் கடைசி ஒரு ஜாப்பனீஸ் பையனை காட்டி இவன் 3rd பிளேஸ்ல இருக்கானோ. இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த ஹோட்டல் வந்திருக்காங்கன்னு என்னால ஈஸியாவே கெஸ் பண்ண முடியுது. இந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவரோட பேரை ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் எல்லாருமே ஆஜராயிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ உனக்கு கல்யாணம் போய் சொல்லி நீங்க கூட்டு வந்திருக்க, எனக்கு போய் சொன்னே சுத்தமா பிடிக்காதுல, நான் அந்த ஹோட்டல் விட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். மாமாவை பின்னி போய் சமாளப்படுத்தும் போதுதான் சொல்றான், ஹீரோட மாமாவுக்கு போன பாட்டுல ஒரு ஆள் இருந்திருப்பாள, அவ வேற ஒரு பணக்கார பையனை கல்யாணம் பண்ண போறானோ. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என் கிட்ட இருக்க ஒரே வழி இந்த கேஸ ஒன்ன வச்சு சால்வ் பண்ணி டிடெக்டிவ் பீஸா அவர் சொல்லணும், அந்த $5 million நம்ம கைக்கு வந்தாவணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட காலை பிடிச்சி மாமா கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அப்பனு பார்த்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைவா. இவதான் இந்த மூவியை பொறுத்த வரை ஹீரோயின் மாதிரி அவகிட்ட கான்பிடன்ஸ் சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல்ஸ் இருக்கும். சரி, அப்படி என்னதான் அந்த கேஸ்ல கான்பிடன்ஸ் தெரிஞ்சதுக்காக ஹீரோ மாமாவை கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிடறான். உள்ள போன அந்த போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா லூன்ற ஒருத்தனை தான் பார்க்க போறாங்க. அவ யாருன்னு இந்த ஹோட்டல் ஓனரோட வளர்ப்பு மகன். அப்படியே மேல பார்த்தா வீர் சேல ஒரு கிளா உட்காந்துருப்பான். அவன் வேற யாருல இந்த ஹோட்டலோட ஓனர் தான். இவனோட வளர்ப்பு மகன் தான் இந்த லூ. இப்ப அந்த ஓனர் என்ன சொல்றாரு, எனக்கு கேன்சர், டாக்டர் இன்னும் ஒரு வாரத்துல நான் இறந்துருவேன் சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள யார் இந்த கேஸ் சால்வ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் சொன்ன அந்த $5 million அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் ஸ்டேஜ்ல போயிட்டு இந்த கிரைம பத்தி அவ கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கொலை 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுவும் இது கோயில்ல தான் நடந்திருக்கு. கோயில்ல வேலை பாக்குற ஒரு பையன் தான் பாடியை பார்த்து ஃபர்ஸ்ட் எங்களை இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி எந்த ஒரு இம்பார்ட்டன்டான எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா நியூயார்க் போலீஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாடியோட மூக்குல இருந்த ஒரு மயக்கம் மருந்து அந்த பாடியோட லெப்ட் ஹேண்ட்லயும் பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கொலகார இந்த பாடி உயிரோட இருக்கும் போது நெஞ்சு கிழிச்சு இதயத்தை வெளியெடுத்திருக்கான் அப்படின்னு அந்த ஃபைல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி முடிக்கும் போது ஹீரோ கேட்கலாம் நினைச்சிருந்த ஒரு கேள்வியை அவனுக்கு முன்னாடி இந்த 3rd பிளேஸ்ல இருக்க ஜப்பான் டிடெக்டிவ் அந்த கேள்வியை கேட்கறான். கொலை பண்ண ஒரு லெப்ட் ஹேண்டா அப்படின்னு. ஏன் அப்படி ரெண்டு பேருமே கேட்க நினைச்சிருப்பாங்கன்னா, ஒருவேளை கொலை பண்ண லெப்ட் ஹேண்ட் அதிகமா யூஸ் பண்ற பட்சத்துல அவன் பின்னாடி இருந்து இந்த டெட் பாடி அட்டாக் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ அதை தடுக்க போன டெட் பாடிக்கும் அதே லெப்ட் ஹேண்ட்ல மயக்க மருந்து பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியல, ஆனா அப்படி இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே கொலை நடந்த டைம் என்ன 9 to 10 இருக்குமா அப்படின்றத அவகிட்ட இருந்து கிட்ட வாங்கி இந்த ஜப்பான் டிடெக்டிவ் நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப ஒரு சின்னதா ஒரு தியரி சொல்றான். ஆக்சுவலா கொலகார விக்டீம் கார்ல வச்சு கடத்தி 10 மணிக்கு ஓபன் ஆக வேண்டிய அந்த சைனீஸ் கோயிலுக்கு நட தொடக்கத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்குள்ள தூக்கிட்டு வந்து கரெக்டா 9 to 10 அப்படின்ற டைமிங் குள்ள தான் கொலை பண்ணிருக்கான். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணா இது கண்டிப்பா பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல, மத சார்ந்த பிரச்சனையா இருக்கவும் வாய்ப்பு இல்ல. சோ அப்பனா அது கண்டிப்பா பிரெஞ்சுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆக்சுவலா பிரெஞ்சுன்றது வாஸ்து சாஸ்திரம் மாதிரி சைனீஸ் ஃபாலோ பண்ற ஒரு வழிமுறை. அதனால வாஸ்து சாஸ்திரத்துக்காக தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்க யாருக்காச்சும் பிரெஞ்சுவை பார்க்க தெரியுமா அப்படின்னு கேக்குறான். போன பாட்டுல ஹீரோட மாமாக்கு வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்க்க தெரியும்னு காட்டியிருப்பாங்க. சோ ஹீரோ என்னோட மாமாக்கு பிரெஞ்சுவா பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்படியாக எல்லாருமே இந்த கேஸ பத்தி மேலோட்டமான டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயின்
கொலை நடந்த அந்த கோயிலுக்கு எல்லா டிடெக்டிவுமே கூட்டு போறான். அந்த கோயில எல்லா டிடெக்டிவுமே அவங்கவுங்க ஸ்டைல துப்பு தொலைக்கிட்டு பைனலா ஒரு இடத்துல மீட் பண்ணி நேத்து நடந்த அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற தியரியை ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா கொலை நடக்க போற முந்தின நாள் நைட்டு அந்த பிசினஸ் மேனோட பேரனை கொலையாளி மூக்கல மயக்க மருந்து கொடுத்து அந்த கார்லயே மயக்கமட வச்சிருக்கான். அந்த காரும் ஷெட்லயே தான் இருந்திருக்கு. கரெக்டா ஒரு 4 மணிக்கு கிளம்பி 4:30 எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் 9:10 இந்த இடைப்பட்ட டைம்ல தான் கோயில வச்சு கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகார இடம் டைம் இதெல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் யார கொலை பண்ண போறான் அப்படின்ற முடிக்க வரான் அப்படின்ற மேட்டரை எல்லாருமே ஒரே விதமா கெஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஹீரோட மாமா அந்த பாடி எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அதே பொசிஷன்ல போய் படுக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு வித்தியாசமான சிம்பிள் தெரியுது, எல்லாத்தையுமே கூப்பிட்டு காட்டுறான். அது ஒரு சைனீஸ் லெட்டர்னு எல்லாத்தையுமே தெரியுது, ஆனா அந்த சிம்பிளோட அர்த்தம் என்னன்னு யாருக்குமே புரியல. சரி ஓகே, அடுத்து இந்த கேஸ் எப்படி மூவ் பண்ணு யோசிக்கும் போது ஹீரோக்கு அந்த ஜப்பான் டிடெக்டிவ்க்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இதே மாதிரி பேட்டர்ன்ல ஒரு லேடி கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த கேஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், என்னன்னா இந்த கேஸ்ல உயிரோட இருக்கும் போதே ஹார்ட்டை வெளியே எடுத்திருப்பான், ஆனா அந்த கேஸ்ல உயிரோட இருக்கும் போது கிட்னியை வெளியே எடுத்திருப்பான். அந்த கேஸ பத்தி பேசிட்டே இருக்கும் போது அந்த டெக்கி கீக் ஒர்க்கால அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சிசிடிவி கேமரா பிளே பண்ணி காட்டுறா. அதை ஜப்பான் டிடெக்டிவ் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த கோயில நடந்த கொலை பத்தி ஏதோ சிசிடிவி கேமரா இருக்கா, அது இருந்தா பிளே பண்ணி காட்டு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ரெண்டு சிசிடிவி கேமராவும் சைட் பை சைட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த பிசினஸ் மேன் வந்தாரு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இதை பண்றாங்கன்னா, எப்பவுமே இந்த மாதிரி சீரியலா கொலை நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கொலகார கண்டிப்பா அடுத்த 2-3 நாள் அந்த இடத்துக்கு வருவான். அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாம் பதட்டமா இருந்த பார்த்து அந்த கொலகார சமயம் சந்தோஷப்படுவான். அந்த விஷயம் தான் அவனுக்கு அடுத்த கொலைக்கான பூஸ்ட்னு சொல்லிட்டு இப்ப அந்த ரெண்டு பேருமே டக்குன்னு ஒரு இடத்துல பாஸ் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ரெண்டு பேருமே போகஸ் பண்ண சொல்றாங்க. பார்த்தா ரெண்டு ஃபுட்டேஜ்லயுமே இருக்கிறது ஒரே பர்சன் தான். அப்படி பார்க்கும்போது இவன் தான் அந்த ரெண்டு கிரைம் ஸ்பாட்லயுமே இருந்திருக்கான், அதனால இவன் தான் கொலை பண்ணிருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்ற முடிவுக்கு வராங்க. ஒரு வழியா கொலகாரனை கண்டுபிடிச்சா அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா தான் அவனை நேரில் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் சொல்றான். சரி ஓகே, 5 மில்லியன் சும்மா கொடுத்துருவாங்க அப்படின்னு எல்லாருமே கேஸ்ல குதிக்கிறாங்க. அப்ப கீக்க ஒரு பப்ளிக் டேட்டாபேஸ் ஹேக் பண்ணி அந்த ஃபுட்டேஜ்ல இருக்க ஆள் பேரு சாங் அப்படின்னு சொல்றான். எல்லா டீட்டெயிலுமே ஈஸியா கிடைச்சிருச்சு, அதனால அந்த கேஸ் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. அப்படியே அந்த ஜப்பான் கார டிடெக்டிவ் இந்த கேஸ் விட்டு விலகிடுறான். இதோட அந்த ஜப்பான் காரனோட சாப்டரும் முடிஞ்சது. இனிமே அவன் ஸ்டோரியில வரமாட்டான். இப்ப எல்லா டிடெக்டிவும் அந்த ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் மேன் தன்னோட வளர்ப்பு மகனான லூவ கூப்பிட்டு என் பேரனை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டிடெக்டிவ்க்கு ஒன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா அந்த $5 மில்லியன் யாருமே கிடைக்காது, சிம்பிளா நான் கோயிலுக்கு எழுதி வச்சிருவேன். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ பண்ற தப்பான பிசினஸ் பத்தி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியதா இருக்கு. சோ உசுறு போறதுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும் ஆசைப்படுறேன், முடிஞ்ச அளவு சீக்கிரமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவன் அப்படி என்ன தப்பான பிசினஸ் பண்றான்னு நமக்கு எதுவும் தெரியல. அடுத்த நாள் அந்த லூ அந்த ஆர்மி மேனும் ஒரு அக்ரிமெண்ட் குள்ள வந்தாங்க. எனக்கு ஒரு மேல நம்பிக்கை இருக்கு, அந்த கொலகை யாருன்றதை நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிரு, உனக்கு அந்த $5 மில்லியன் இல்லாம நீ என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், வேற யாரும் இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட கூடாது. முக்கியமா அவன் குறிச்சு சொல்றது நம்ம ஹீரோவையும் அவனோட மாமாவை பத்தி தான். இந்த கேஸ்ல அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் போல, அது என்னன்றது வெளியே வராம இந்த லூ மறைக்க பாக்குறான்னு இது மூலமா நமக்கு புரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட மாமாவை கூட்டிட்டு ஒரு மட்டமான ஹோட்டலுக்கு போயிட்டு சாங் இங்க வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அதே குறிப்பா அந்த மட்டமான ஹோட்டல்னா அவன் அந்த நியூயார்க் வந்து 2 வருஷம் ஆயிருக்கும், அவன் வீசாவும் டைம் முடிஞ்சு போயிருக்கும், ஆனா இன்னுமே ரினியூவல் பண்ணாம தான் சுத்திட்டு இருப்பான். அவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ல தான் தங்கியிருப்பான்னு கேஸ் பண்ணி அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. பத்த ஹீரோ நினைச்ச மாதிரி சாங்ன்ற பேர்ல நிறைய பேர் அந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க, கூடவே ஏகப்பட்ட வீட்டோட அட்ரஸும் இருக்கும். அதெல்லாத்தையுமே ஹீரோ மண்டல ஏத்திக்கிறான். இப்ப ஹீரோட மாமா என்ன பிளான், எல்லா வீட்டோட போய் அட்ரஸையும் செக் பண்ணுமா, அப்ப நம்ம கண்டிப்பா இந்த ஜென்மத்துல கேஸ் கண்டுபிடிக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னோட ஹீரோ அவன் மனசுக்குள்ளே மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி பாக்குறான். அதுபடி நியூயார்க் மேப்ப மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு கொரோனா அந்த கோயில் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இவ மனசுல இருக்க எல்லா வீட்டோட அட்ரஸையும் ஒரே பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கிறான். இப்ப அந்த ஃபார்முலா படி இந்த கொரோனா அந்த கோயில் இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஏகப்பட்ட ரூட் இருக்கும், ஆனா நம்ம எந்த விதமான ரூட்ல போனாலும் எந்த வீட்டோட அட்ரஸுக்கு ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுதோ அதுதான் கண்டிப்பா கொலகாரனோட வீடா இருக்க முடியும் அப்படின்ற முடிவுக்கு வரான். இந்த ஃபார்முலா மூலமா ஹீரோ ஒரு அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவான். அந்த அட்ரஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சாங் பைபிள் அங்கதான் இருக்கான். ஆக்சுவலா இந்த இடம் அவனோட வீடு கிடையாது, பாக்குறது ஏதோ கிளாஸ் ரூம் மாதிரியும் ஏகப்பட்ட பேத்துக்கு ஏதோ கிளாஸ் நடத்திட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. இப்ப இவனை கண்டுபிடிச்சாச்சு, இவன் தான் சீரியல் கிளர்ன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் கொலகார லெப்ட் ஹேண்டர்ன்ற ஐடியா உங்களுக்கு வருது. இவங்க அதை நோட் பண்ணி பார்க்கும்போது அவன் கிளாஸ் நடத்த யூஸ் பண்றது ரைட் ஹேண்ட் தான் அப்படின்ற மேட்டர் புரிஞ்சுக்கிறாங்க. இவன் கண்டிப்பா கிளியரா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்லி வாய மூறதுக்குள்ள ஹீரோட மாமா கிளாஸ்க்குள்ள பூந்து ஏன்டா கொலை பண்ணணும் போட்டு சாங்க முத்து முத்துன்னு மொத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்பதான் அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா ஏகப்பட்ட ரகத்துல ராவான ரவுடிங் எல்லாம் இருக்கானுங்க. ஹீரோ உடனே உள்ள பூந்து அவங்க மாமாவை பார்த்து இவருக்கு நட்டு கந்துருச்சு, நீங்க கோவப்படாதீங்க, கிளாஸ் கவனிங்க, நாங்க அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடறானுங்க. அவன் அந்த பில்டிங்ல இருக்க டாய்லெட் பக்கம் தான் போயிருப்பானுங்க. இப்ப அந்த லூ ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அதே கிளாஸ் ரூமுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். திரும்ப அதே மாதிரி கன் எடுத்து காட்டும் போது அந்த லூ வளைச்சு போட்டதுனால மிலிட்டரி காரன் அவன் அந்த ராக்கெட் லான்ச்சர் எடுத்து கிளாஸ் குள்ள என்ட்ரி ஆகிறான். அதை பார்த்த ரவுடி பாய்ஸ் எல்லாமே ஒத்துக்கிறோம், இதை விட இது பெருசு தான் அப்படின்னு சாஃப்டா பேசிட்டு சைலண்ட் ஆயிரானுங்க. இப்ப அந்த சாங்க கிளாஸ்ல இருந்து வெளியே எழுதிட்டு போயிட்டு இவனை வெளியே கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு ஊருக்கு ஒதுக்கு போறமா இந்த சாங்குக்கு சங்கு ஊதி இல்ல அப்படின்னு பிளான் போடுறான். இந்த டைம்ல ஹீரோவும் அவனோட மாமாவும் பாத்ரூம்ல தான் இருப்பாங்க. இந்த பிளானையும் ஒட்டி கேட்டுருவாங்க, எந்த தப்புமே பண்ணாத அப்பா விதான சாங்கு, அவன் எடுத்து கொள்ள ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த முடிவு பண்ணிடுறாங்க. அதுபடி ரெண்டு பேருமே மார்வல் மூவிஸ்ல வர மார்வல் எல்லாம் போட்டுட்டு அந்த சாங்க லூ கிட்ட வந்து காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தின அப்புறம் தான் தெரியுது இந்த சாங்கு கிரைம் மாஸ்டர் ஆப்ல இருக்கானும் அதை ரொம்ப மட்டமான ஸ்கோர் எடுத்து கடைசிக்கு முன்னாடி இருக்கான்ற மேட்டரும் தெரிய வருது. அதனால அவன் ஹீரோட பேரை கேட்டவனே ஆச்சரியமாயிடறான், ஏன்னா அவன் தான் அந்த டேபிள் 2வது இடத்துல இருப்பாள். சோ அந்த சாங்குக்கு நம்பி வந்துரும், ஹீரோ நம்மள காப்பாத்திரும் அப்படின்னு. ஆனா மாமாவுக்கும் சாங்குக்கும் ஆகவே ஆகாது, ரெண்டு பேத்துக்குமே
ஏலம் போட்ட மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஹீரோட மாமா $5 million வேணும்ன்றான். அந்த சாங் இந்த கேஸ்ல இருந்து நான் தப்பிச்சா போதுன்றான். அப்பதான் ஹீரோ முடிவு பண்றான், இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே வழிதான் இருக்கு, யார் அந்த கில்லர்ன்ற மேட்டரை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசி ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்றான். அடுத்த நாள் காலையில வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல லேடியை கொலை பண்ணி கிண்ணி எடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்பாட்டுக்கு மூணு பேருமே போறாங்க. நம்ம விசாரிச்சிட்டு இருந்த அந்த பிசினஸ் மேனோட பேரன் கேஸ்லயும் இந்த பொண்ணோட கேஸ்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த ரெண்டு விஷயத்துல இருக்க ஒற்றுமை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும், கொலகாரம் யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணோட கேஸை பொறுத்தவரையும் இந்த பொண்ணு இங்கே சாகல, வேற எங்கேயோ கொலகாரம் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். அந்த பாடி ஆத்துல அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல தான் கரை ஒதுங்கி இருக்கு. சோ கொலை பண்ண இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ என்ன பண்றான், அவன் கையில வச்சிருந்த ஒரு பணத்தை எடுத்து ஆத்துல போடுறான். அந்த பணம் எவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணிடுறான். இந்த ஸ்பீடை மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாடியை ஃபர்ஸ்ட் ஆள் எப்ப பார்த்தன்ற டைமையும் இந்த பாடியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல இந்த பாடி எந்த டைம்ல கொலை பண்ணப்பட்டிருக்குன்ற டைமையும் எடுத்துக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பாடி எந்த இடத்துல கரெக்டா கொல்லப்பட்டிருக்குமோ அந்த இடத்த ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடும். அந்த இடத்துல ஏகப்பட்ட ரத்தக்காரா இருக்கும், அதனால இந்த இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு தொலைவி பார்க்கும்போது தான் ஹீரோ அந்த வித்தியாசமான சிம்பிள் ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறான். இதே மாதிரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் கிரைம்லயும் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும். இதுதான் அடுத்த லீடுன்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க இந்த சிம்பிள் எந்த விஷயத்தை குறிக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. அதனால சாங் இந்த சிம்பிளை பத்தி தெரிஞ்ச தன்னோட மாஸ்டர் கிட்ட இவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டு போறான். அவர் இந்த சிம்பிளை பார்த்து இந்த சிம்பிளோட பேரு தான் டாலிஸ்மன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சிம்பிளை எதுக்கு வரைவாங்கன்னா, ஏதோ ஒரு கொலகாரம் கொலைய பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த சிம்பிளை வரைஞ்சு வச்சுட்டா கொல்லப்பட்டவனோட ஆவி அந்த இடத்துல லாக் ஆயிடணும், அதுக்கப்புறம் தன்னை யார் கொலை பண்ணாங்களோ அவங்களை தேடி துரத்தாது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். அதுக்காக இந்த சிம்பிளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாரு. இதை பத்தி ஒரு புக்கே இருக்கு, நம்ம நியூயார்க் லைப்ரரியில தேடி பாத்தீங்கன்னா அந்த புக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மூணு பேர் லைப்ரரி போயிட்டு ஆளுக்கு ஒரு மூலைய அந்த புக்கை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கடைசி ஹீரோட கைக்கு தான் அந்த புக் மாட்டுது. அந்த புக்ல அவங்க எதிர்பார்த்து வந்த அதே சிம்பிள் இருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட் பக்கம் திருப்பி பார்த்தா அந்த புக்கோட ஃப்ரெண்ட் யாரோ வேணே கிழிச்ச மாதிரி இருக்கு. சோ இத பத்தி மேலும் தெரிஞ்சதுக்காக கீகோக்க ஹீரோ ஹெல்ப் கேட்டு டெக்ஸ்ட் பண்றான். இவன் கையில வச்சிருக்க புக்கோட டைட்டில சொல்லி யார் எல்லாம் லைப்ரரியில இருந்து இந்த புக்கை பாரோ பண்ணிட்டு போயிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட்ல வேணும் அப்படின்னு கேக்குறான். கீகோ ஹீரோ கேட்ட மாதிரி அந்த நேம் லிஸ்ட் அனுப்பிச்சு வைக்கிறான். பார்த்தா ரொம்ப ரீசெண்டா தான் அந்த சாங் போய் அந்த புக்கை கடாங்கிட்டு போயிருக்கான். அதனால ஹீரோக்கு மேல ஒரு டவுட் வருது, இருந்தாலும் அவன ஃப்ரீயா விட்டுறான். இப்ப திரும்ப கீகோ கிட்ட கிழிஞ்சு போன அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். அவனு நெட்ல எல்லாம் தேடி பார்த்து நாளைக்கு காலை அவனுக்கு சென்ட் பண்றான் அப்படின்னு சொல்றா. அதனால இவங்க மூணு பேரும் அடுத்த நாள் காலையில வரையும் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க் பக்கமா போறாங்க. அப்ப இவங்க மூணு பேர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் முகமூடி போட்டுட்டு யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இருக்க மாதிரி பாக்குறாங்க. அந்த கொல்லப்படவனோட பாடியில இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்து ஒரு டப்பால வைக்கும் போதா புரியுது இவங்க மூணு பேரும் தேடிட்டு இருக்க கொலையாளி இவன் தான் அப்படின்னு. சாங்கு ஹீரோவும் அந்த கொலையாளி தொடர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட மாமா போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கு கால் போறாரு. ரெண்டு பேருமே வெறுத்தனமா துரத்திட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த கொலையாளியை பிடிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கிடுவான். ஆனா அந்த கொலையாளி சடனா ஒரு இடத்துல நின்று அவன் கத்தி வெளியெடுக்கிறான். அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போய் நின்றுவான். ஓகே நம்மளை பார்த்து பயப்படன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கொலகாரன் திரும்ப ஓட்டத்தை எடுத்து அந்த இடத்த விட்டு எசையறான். ஹீரோ நான் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துறான். பின்னாடியே மாமாவும் சாங்கும் வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ சாங்க பார்த்து என் கிட்ட நீ ஏதாவது மறக்கிறியா ஏதாவது உண்மை சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்ப சாங் ஒத்துக்கிறான், நான் ரீசெண்டா தான் லைப்ரரியில இருந்து நீ கையில் வச்சிருக்க புக்கை நான் எடுத்தேன். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கிரைம் மாஸ்டர் ஆப்ல நம்பர் ஒன்ல இருக்க மிஸ்டர் கியூ தான் இந்த கேஸ்ல இருக்க கிளியரை பத்தின குழு அந்த புக்ல தான் இருக்குன்னு என் கிட்ட அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம ரெண்டு கிரைம் ஸ்பாட்ல இருக்க சிசிடிவி கேமரால நீங்க என்ன பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன போக சொன்னது மிஸ்டர் கியூ தான் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் கியூ எதுக்கு உன்ன இந்த கேஸ்ல மாட்டி விட ட்ரை பண்றாரு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்படி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பார்க்க காட்டுறாங்க, இங்கதான் கடைசி நடந்த கொலை நடந்திருக்கும். அங்க போலீஸ் வந்து ஏதோ துப்பு கிடைக்குமா அப்படின்னு தொலைவிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ அந்த இடத்துல இருக்க ஒரு வித்தியாசமான சிம்பிளை நோட் பண்ணிருவா. இதே சிம்பிளை தான் இவன் ஃபர்ஸ்ட்லயே நோட் பண்ணிருப்பா. இப்போ ஒரு டாக்டர் ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்பாட்ல பேசிட்டே இருப்பான். இவன் வேற யார் இல்ல இறந்து போன பாடி எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்களா அந்த டாக்டர் தான். அடுத்த சீன்ல மூணு பேருமே இந்த டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏன்னா மூணா நடந்த கொலையோட எல்லா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்காக திருட்டுத்தனமா அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. அதனால கிட்டப்ப சேஞ்ச் பண்ணி ஒரு நர்ஸ் கேட்டப்ப மூணு பேருமே வந்துடுறாங்க. அந்த டாக்டரோட ரூமுக்கே போயிட்டு மூணு பேருமே அந்த கேஸ் டீடைல்ஸ் பத்தி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த டாக்டரோட பர்சனல் விஷயம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்புறம் ஒருவேளை கேஸ் போயாலும் கிடைச்சிரும். கரெக்டா அந்த டைம்ல ரூம்குள்ள டாக்டர் என்ட்ரி ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே எல்லாரும் பதறி போயிட்டு கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா பாவம் சாகுக்கு தான் ஒளியர் எந்த இடமுமே இருக்காது. இப்ப அந்த ரூம்குள்ள வந்தது யாருன்னா டாக்டரும் கூடவே ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு ஹீரோயினும் வந்திருப்பா. அந்த டாக்டர் சாங்க பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் கிட்ட இருக்க நாள அந்த ரூம் கிளீன் பண்ற ஆயா சார், ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சு நீங்க போய் நீட்டா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ என்ன டாக்டர் கிட்ட இருந்து அந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த ரூம்ல விட்டு கிளம்பிடுவா. டாக்டர் அந்த ரூம் விட்டு போற டைம் வரை வெயிட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல தேடி பார்த்தா சாங்க அங்க இருக்க மாட்டான். கரெக்டா அந்த டைம்ல கீகோ கிட்ட ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கேட்டிருப்பாள் ஹீரோ. அந்த பேஜ் ஹீரோட போனுக்கு வருது. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்துட்டே இருக்கும்போது லூவோட அடியாளுங்க வந்து ஹீரோவை மாமாவையும் கடத்திட்டு போயிட்டு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. லூ மறைக்க நினைக்கிற விஷயத்த ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிருக்கான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பான். ஆனா ஹீரோ அங்கேயும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றான். இந்த மூணு கேஸ்லயுமே ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனா அது என்னன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோட மாமா எனக்கு ஒரு லிங்க் தெரியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிசினஸ் மேனோட பேரன் தான் இறந்து போயிருப்பான். அவன் செத்த நேரம், அவன் செத்து கிடந்த இடம், அதுக்கப்புறம் உடம்புல இருந்து காண போன பாடி பார்ட், இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா அது சைனீஸோட வாஸ்து சாஸ்திரப்படி நெருப்புன்ற ஒரு சக்தியை தான் குறிக்குது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. எனக்கு மாமாக்கு வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்க்க தெரியல. அடுத்த அந்த பொண்ணோட கேஸ்ல இருக்க எல்லா டீடைலுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா அது நீரோட சக்தியையும் கடைசி பார்க்க நடந்த அந்த கொலையோட எல்லா டீடைலுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா அது காடோட சக்தியை குறிக்குதுன்ற மேட்டரை கண்டுபிடிக்கிறாரு. எல்லாம் சரிதான், எதுக்கு கொலையாளி சைனீஸ் வாஸ்து சாஸ்திரப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஹீரோட மாமா அந்த கீகோ அமிச்ச போட்டோவை அப்படியே அங்க இருக்க ஒரு சவுத்துல
எல்லாம் டிராயிங்கா வரையறான். ஹீரோ மனசுக்குள்ள இந்த டிராயிங்கையும் நியூயார்க்கோட ஸ்ட்ரீட் மேப்பையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்க போதுதான் கொலை நடந்த பாட்டும் இந்த டிராயிங்ல இருக்க பாட்டும் கனெக்ட் ஆகுதுன்ற மேட்டரை ஹீரோ கண்டுபிடிக்கிறான். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, இந்த மாதிரி அஞ்சு விதமான கொலைகள் அஞ்சு விதமான சக்திகளுக்கு காணிக்க பண்ணா அவங்களுக்கு சாக வர வரும் அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கோம். ஆனா அது என்ன மாதிரி சிம்பிள்ன்றது தெரிஞ்சிருக்காது, இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ரெண்டு கொலைகள் பண்ண போறான், அது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுபடி அடுத்ததா எந்த சக்தியை சாந்தப்படுத்தணும்னா மெட்டல்ன்ற சக்தியை தான் சாந்தப்படுத்தணும். ஹீரோ அந்த நியூயார்க்கோட ஸ்ட்ரீட் மேப்பையும் அந்த டிராயிங்கை கனெக்ட் பண்ணி வச்சு பார்த்து அந்த ஏரியால இருக்க ஒரு ஸ்டீல் பிளான்ட் தான் அடுத்ததா கொலை நடக்க போதுன்ற மேட்டரை கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிக்க முடிக்கும் போது கரெக்டா கீகோ லூக்கோட ஆளுங்க எல்லாத்துக்குமே சாப்பாடுல அமைக்க வந்து கலந்து கொடுத்து ஹீரோவையும் ஹீரோட மாமாவையும் அந்த இடத்துல வந்து காப்பாத்திடுவா. அதுக்கப்புறம் கீகோட கார்ல ஏறி எல்லாருமே அந்த ஸ்டீல் பிளான்ட்க்கு வந்து சேர்றாங்க. அப்பதான் நோட் பண்றாங்க கிரைம் மாஸ்டர்ல அந்த நம்பர் ஒன் டீடெயில் இருக்கால மிஸ்டர் கியூ அவர் மெசேஜ் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணி வர்றான். டக்குனு நியூயார்க்ல இருக்க ஸ்டீல் பிளான்ட்க்கு போங்க, அங்கதான் நீங்க தேடிட்டு இருக்க கொலகாரம் இருக்கான், யார் யாருக்கெல்லாம் 5 மில்லியன் வேணுமோ அங்க போய் புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்றத யோசிக்கிறான். இத்தனைக்கு அவன் கனடாலதான் இருக்கான்ற மேட்டர் வேற சொல்லியிருக்கான், எனக்கு இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் அந்த ஸ்டீல் பிளான்ட்க்கு சாங் வரான். நீ அப்புறம் இங்க வந்து கேட்டா மிஸ்டர் கியூ தான் சொன்னா அப்படின்னு சொல்லிடுறான். கூடவே எல்லா டிடெக்டிவும் அந்த ஏரியால இருக்க எல்லா போலீஸும் போதாத குறைக்கு லூவோட அடியாளங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அந்த இடத்துல லூவோட அடியாளங்களுக்கும் போலீஸ்க்கும் லைட்டா கைகள் பாக்குது. அப்போ ஒரு லேடி போலீஸ் பயங்கரமா கத்தும் போது சண்டை நிக்குது. எதை பார்த்து அவங்க அப்படி கத்தி இருப்பாங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி கடந்திருக்கும். அதை போய் திருப்பி பார்க்கும் போது தான் தெரியுது அந்த டெட் பாடி லூ தான் அப்படின்னு. யார் இந்த கொலையை பண்ணானு யாருக்குமே ஐடியாவே இல்ல. இந்த அஞ்சு கேங்குமே மாத்தி மாத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அந்த இடமே பயங்கர ரகலே ஆகுது. கடைசி நம்ம தலைவன் ட்ரம்ப் கெட்டப்ல ஒரு போலீஸ்கார உள்ள போந்து எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்க சொல்லிடுறான். பண் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாவே பாவம் ட்ரம்ப்போட முடிஞ்சது எல்லாத்துக்கும் வரும் போல. சோ சேட் ஃபார் யூ ட்ரம்ப். சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். இந்த பக்கம் போலீஸ் பாரபட்சம் பார்க்காம அந்த ஸ்டீல் பேன்ல இருக்க எல்லாத்தையுமே ஒரே செல்ல தான் அடைச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் ஹீரோ பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த லூவோட கேஸ்ல கொலகாரன் லூவோட லங்ஸ் மட்டும் வெட்டி எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே போனது போகட்டும்னு சொல்லிட்டு ஹீரோட மாமா அடுத்ததான் அஞ்சாவது கொலை நடக்க போது அதை நம்ம கண்டிப்பா தடுத்தே ஆகணும். எங்கள்கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது அந்த கொலை கண்டிப்பா மேன்ஹாட்டல தான் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் மேன்ஹாட்டன் ரொம்ப பெரிய இடம், அந்த கொலகாரனை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்ச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வாங்குறதுக்காக அந்த டாக்டர் கிட்டே போயிடறா. இப்ப ஹீரோ அவங்க மாமா பார்த்து நம்ம இதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோட மாமா ஆமா யாருக்குதான் தெரியும் லூ அடுத்ததான் கொலை பண்ண போறாங்கன்னு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு டக்குனு ஒரே ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்க சொல்றது கரெக்ட் மாமா, நமக்கு கண்டிப்பா தெரியாது அந்த விக்டிம் யாருன்னு. ஆனா கண்டிப்பா கொலை பண்ண போனவனுக்கு தெரியல, அவன் எப்படி விக்டிம கரெக்டா சூஸ் பண்றான் தெரிஞ்சுட்டா அந்த கொலையாளி யாருன்ற மேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கொல்லப்பட்ட நாலு பேருமே ஏதோ ஒரு பப்ளிக் டேட்டா பேஸ்ல இருந்தா அந்த கொலகாரன் இவங்களை கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த டேட்டா பேஸ் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டா போதும் கொலகாரன் யாருன்னு அடுத்து யார் அவன் கொலை பண்ண போறான்ற மேட்டர் நம்ம கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்றான். இதை ஹீரோ கீக்கோ கிட்ட சொன்ன உடனே அவ கையில காலில் ஸ்டைலுக்காக ஏகப்பட்ட பொருளை மாட்டி வச்சிருப்பா, அதெல்லாம் எடுத்து டக்குனு ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணிடுறா. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் அப்படின்னு எல்லா டேட்டா பேஸ்லயும் போய் அனலைஸ் பண்ணி பாக்குறா. இதே சமயத்துல ஹீரோ அந்த டாக்டரோட ரூம்ல அவன் அந்த டாக்டரோட ஒரு சில பர்சனல் விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பான். அதுல ஒன்றுதான் டாக்டரோட ஒய்ஃபோட போட்டோ, அதுல இருக்க அவங்களோட பேரும், யார் யாரெல்லாம் அந்த புக்கு லைப்ரரியில இருந்து பாரோ பண்ணிட்டு போனாங்கன்னு அந்த கீக்கோ ஒரு லிஸ்ட் எடுத்து கொடுத்துருப்பாள. அந்த லிஸ்ட்ல டாக்டரோட ஒய்ஃபோட பேர் இருக்க மாதிரி ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. கில்லருக்கு இந்த டாக்டருக்கு வேற ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கில்லரோட லெஃப்ட் ஹேண்ட் டாக்டரோட லெஃப்ட் ஹேண்ட். ஏன்னா ஹீரோ அந்த டாக்டரோட ரூமுக்கு போகும்போது அந்த காஃபி மக்கு லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் தான் இருக்கும். ஒருவேளை அந்த டாக்டர் தான் கொலையாளியா இருக்குமோ அப்படின்னு ஹீரோக்கு லைட்டா டவுட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த அட்டாவசி பண்ற டாக்டர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த டாக்டர் லூவோட பாடியை பார்த்துட்டு பேசாம ஆடாம நின்றுட்டு இருப்பான். ஹீரோயின் போயிட்டு இதுக்காக நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நான் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவான். இப்ப ஹீரோட மாமா ஹீரோ பார்த்து நீ எதுக்காக டாக்டர் மேல டவுட் பண்ற அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ சொல்றான் அந்த கொலையை துரத்திட்டு ஓடும்போது ஒரு கட்டத்துல அவன் கத்தி வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணான். அப்ப அவன் கையில இருந்தது ஒரு டாக்டர் யூஸ் பண்ற நைஃப் தான், அதுவும் கரெக்டா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் ஒரு வெள்ளக்காரன், அவனோட ஒய்ஃப் ஒரு சைனீஸ், அவ இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி ரீசெண்டா அவளோட பேர்ல லைப்ரரியில இருந்து புக் எடுத்துக்க முடியும், கண்டிப்பா அந்த புக்கை படிச்சது டாக்டரா தான் இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ அவன் தீரிய சொல்லி முடிக்கும் போது கீகோ எல்லா டேட்டா பேஸ் அனலைஸ் பண்ணி கொலை நடந்த நாலு பேத்தோட பேருமே அந்த அட்டாசி பண்ணிட்டு இருக்க டாக்டரோட டேட்டா பேஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்த சொல்றான். எல்லா எவிடன்ஸுமே கரெக்டா இருக்கு, அந்த டாக்டர் தான் கொலையாளி அப்படின்றதுக்கு. இந்த மேட்டர் தெரியாத ஹீரோயின் டாக்டருக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அண்ணாந்து பார்த்தா எல்லா கிரைம் ஸ்பாட்லயும் ஒரு சிம்பிள் வரைஞ்சிருப்பாங்களே அதே சிம்பிள் வந்து சீலிங்ல வரைஞ்சிருக்க மாதிரி பாக்குறா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது டாக்டர் பின்னாடி வந்து அவ மூக்குல மயக்கம் வந்து வச்சு அவளை மயக்கடிக்க ட்ரை பண்றான். இந்த மீன் டைம்ல ஹீரோட கேங்ல இருக்க எல்லாருமே மித்திருக்க எல்லா டெடிட்டியோட ஹெல்ப் மூலமா அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கில்லர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோட மாமா அந்த வாஸ்து பாக்குற குச்சி எடுத்துட்டு கரெக்டா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல விட்டுறான். ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே ஹீரோ அவங்க மாமா பார்த்து என்னையா வாஸ்து வாஸ்துன்ற ஒண்ணு வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட மாமா அந்த டெட் பாடியில வச்சிருக்க இடத்துல இருந்து காத்து லீக் ஆகிற மாதிரி ஹீரோட மாமா கண்டுபிடிக்கிறாரு. சரி ஓகே, மூணு பேர் அந்த டோர் மாதிரி ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹீரோட மாமா கணிச்ச மாதிரி அந்த டோர் கரெக்டா ஓபன் ஆயிடுது. ஹீரோ அவங்க மாமா பார்த்து பரவாயில்லையே உனக்குள்ளே ஒரு டெடிடி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள நுழையறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஹால் இருக்கு, அந்த இடத்துக்கு மத்தியில ஹீரோயின் மயக்கம் போட்ட மாதிரி கிடக்குறா. அவள மூணு பேர் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்த அந்த டாக்டர் இவங்க மூணு பேர்த்தை அட்டாக் பண்றான். அப்ப அந்த டாக்டர் ஹீரோ வெட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போய் ஒரு இடத்துல கீழே விளாட மாதிரி ஆயிடும். தாங்க தான் பறந்து போய் அவன் கையை கொடுத்து ஹீரோ காப்பாத்துவான். இப்ப அந்த டாக்டர் இவங்க மூணு பேர்த்தையும் பார்த்து தான் எதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணா அப்படின்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுக்கு கேன்சர் இருக்கிறதாவும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வழியுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி
பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாதனாலதான் இந்த டாக்டர் டாவோன்ற இந்த வழியை வேற வழி இல்லாம தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்றாரு. அப்ப ஹீரோ அந்த டாக்டரை பார்த்து, நீ எல்லாம் படிச்சுதான் பட்ட வாங்கினியாடா, இந்த டாவோன்ற மூட நம்பிக்கை நம்பி நாலு பேர்த்த வேற நீ கொலை பண்ணிருக்க, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாடா அப்படின்னு இவன் கேக்குறான். எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட மாட்டாம நானே சூசைட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த டாக்டர் அவனோட கத்தி எடுத்து அவனோட கழுத்தை அறுத்துட்டு இறந்து போயிடறான். என்னடா சப்புனு முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இனிமே தான் ட்விஸ்டே இருக்கு. ஒரு வழியா ஹீரோ என்ன எப்படியே காப்பாத்திடறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் தான் வந்துடுறாங்க. சோ சாங் அந்த இடத்த விட்டு எஸ் ஆயிரான், ஏன்னா அவங்க கிட்டதான் விசா இல்ல. இப்ப ஹீரோ அவங்க மாமா கிட்ட வந்துட்டு உள்ள அவனும் சாங்கும் பேசுனதை நினைச்சு பாக்குறான். ஹீரோ சாங்க பார்த்து சம்பந்தமே இல்லாம நீ தானே லூவ கொண்ண அப்படின்னு கேக்குறான். என்னடா அதாவது காமெடி பண்றியா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேக்குறான். அந்த லைப்ரரியில இருக்க புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் கிழிச்சது நீ தான், ஏன்னா அந்த புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் நான் அப்பயே நோட் பண்ணிட்டா இந்த கிளியரோட மோட்டிவ் என்னன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு தெரியக்கூடாதான் சொல்லி நீ கிழிச்சிருக்க, அப்படி வச்சுக்கிட்டாலும் நான் அதை பண்ணணும் அப்படின்னு சாங் கேக்குறான். ஏன்னா அந்த லூவை உன் கையிலே கொண்டுட்டு பழி அந்த டாக்டர் மேல போறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே படம் ஃபுல்லா இன்னசன் மாதிரி இந்த சாங் ஒரு வில்லத்தனமான பார்வையோட ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறான். கூடவே இதெல்லாம் உன் கற்பனை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொருள் முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே ஆர்டர் நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். மிஸ்டர் கியூன்ற ஒன்னு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பண்ணல. முதல் நடந்த கொலையோட சிசிடி கேமரா நீ வந்தது ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா ரெண்டாவது கொலையில நடந்த சிசிடி கேமரால நீ தெரிஞ்சு வேணும் அந்த இடத்துக்கு வந்திருக்கு, ஏன்னா அப்பதான் நீ இந்த கேஸ்க்குள்ள வர முடியும். யாரோ உன்னை தேடி வருவாங்களான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த, அப்ப நீ தான் கில்லர் நினைச்சுக்கிட்டு நாங்க உன்னோட இடத்துக்கு வந்தோம். நாங்க வர்றது முன்னாடியே கண்டுபிடிச்ச, நீ உன்னோட லெப்ட் ஹேண்டர் பழக்கத்தை மாத்தி ரைட் ஹேண்ட்ல போல் எழுத ஆரம்பிச்ச, ஆனா உனக்கு தெரியாமலே அந்த போல்ல இருக்க கொஞ்சம் சாப்பிஸ் நான் சுட்டுட்டேன், அதை லேப்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க நீ ஒரு லெப்ட் ஹேண்டர்ன்ற மேட்டரா சொன்னாங்க. மேற்கொண்டு அந்த லைப்ரரியில இருந்து எடுத்த புக்கோட ஃபர்ஸ்ட் பக்கத்தை கிழிச்சு நீ வச்சுக்கிட்ட, அது மூலமா உன்னால அடுத்தடுத்த கொலை எங்க நடக்குதுன்றதை ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சது. அப்படிதான் கரெக்டா மூணாவது கொலை நடக்கும் போது எங்களை நீ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பார்க்க கூட்டு போக வச்ச, நீ எதிர்பார்த்த மாதிரி கொலகாரனையும் நாங்க நேருக்கு நேரா பார்த்தோம், நாலாவது கொலை எங்க நடக்க போகுன்ற விஷயத்தையும் நீ கரெக்டா கெஸ் பண்ண. சோ நாங்க எல்லாருமே வரதுக்கு மாதிரி இந்த ஸ்டீல் பிளான்ட் போயிருக்க, அந்த கொலையாளி கொலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டீல் பிளான்ட்ல இருக்க பாடியை எடுத்துட்டு நீ கொலை பண்ணி அந்த லூ அந்த பாடியை அந்த ஸ்டீல் பிளான்ட்ல வச்சிருக்க, அப்பனாதான் இந்த லூவோட கொலையை அந்த கில்லர் மேல போட முடியும். நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வரும்போது நீ எங்க கூட கிடையாது, அந்த கேப்ல தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிருக்க, நாங்க எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சு அந்த ஸ்டீல் பிளான்ட் வரும்போது நீ அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு வந்திருக்க. கேட்டா கிரைம் மாஸ்டர்ல மிஸ்டர் கியூ சொன்னானு சொன்ன, நீ போட்ட பிளான் போட்டுதான் எல்லாமே நடந்தது, கடைசி அந்த கில்லரி கண்டுபிடிச்சா அவனும் சூசைட் பண்ணி இறந்துட்டான். இப்ப சாங் நீ சொன்னது எல்லாமே சரியா கூட இருக்கலாம், ஆனா நான் எதுக்கு தேவையில்லாம லூவை கொலை பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோ அதுக்கான பதிலா சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு ஹீரோ சிசிடி கேமரால சாங்க பார்த்தானோ அவனை பத்தி ஃபுல் பயோ டேட்டாவுமே கீக்கோட ஹெல்ப் மூலமா கறந்து வச்சிருப்பான், அப்பதான் ஹீரோக்கு சாங்குக்கு தங்கச்சிருக்கான்ற மேட்டர் தெரிய வந்திருக்கும். அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே காண போயிருக்கா அப்படின்ற மேட்டர் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவன் எப்படி காண போயிருப்பானா, அந்த ஹேக்கர் பொண்ணு கீக்கோ மூலமா லூக்கோட பேங்க் நோட்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவன் பொண்ணுங்க எல்லாத்தையுமே கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிற தப்பான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மேட்டர் தெரிய வரும். அப்படிதான் சாங்கோட தங்கச்சியும் லூக்கால கடத்தப்பட்டு அப்புறமா அவ காண போயிருக்கா, இதுக்கு பழி வாங்கதான் சாங் லூக்க கொலை பண்ணிருக்கா அப்படின்ற மேட்டர் ஹீரோ சொல்றான். இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே பிசினஸ் மேன் லூக் கிட்ட ஃபர்ஸ்ட் கில்லரை கண்டுபிடிப்பா, அப்புறம் நீ பண்ற தப்பான பிசினஸ் பத்தி நம்ம பேசுவோம் சொல்லிருப்பார்ல, அது இந்த தப்பான பிசினஸ் தான், இந்த தப்பான பிசினஸ் தான் யாருக்குமே தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லூக் ஹீரோ வேலை செய்ய விடாம முடக்கி முடக்கி போட்டுருப்பான். ஆனா ஹீரோ இந்த விஷயம் எல்லாமே எப்போ கண்டுபிடிச்சிருப்பான். அவனுக்கு எப்ப இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணி பார்க்கணும் தோணுச்சுன்னா அந்த டாக்டர் ஹீரோ தள்ளி விடும் போது சாங் தான் பறந்து வந்து ஹீரோவை காப்பாத்திருப்பான். அப்ப அவன் ஹீரோ பிடிக்கும் போது அவனோட லெப்ட் ஹேண்டா தான் யூஸ் பண்ணிருப்பான். அந்த சமயத்துல தான் ஹீரோக்கு இந்த விஷயத்த எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணிருக்கும். சோ அப்படிதான் ஹீரோ இப்படி ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணிருக்கான். அண்ட் மிஸ்டர் கியூ தான் உன்ன இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாருன்றது போய், ஏன்னா அதுக்கு எந்த ரீசனுமே கிடையாது. சோ என்னோட கெஸ் படி அந்த மிஸ்டர் கியூன்றது நீ தான் அப்படின்னு சாங்க பார்த்து சொல்றான். அந்த கிரைம் மாஸ்டர் ஆப்ல எனக்கு முன்னாடி தான் எப்பவுமே கியூ இருப்பான், இந்த கேஸ்லயுமே அப்படிதான், எனக்கு முன்னாடியுமே எல்லா குளூவுமே நீ தான் கண்டுபிடிச்ச, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் எனக்கு முன்னாடி நீ அந்த அடி எடுத்து வச்சிருக்க, சோ கண்டிப்பா நீ தான் மிஸ்டர் கியூ ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையுமே கேட்ட அந்த சாங் வாயடிச்சு போய் உட்காந்துருக்கான். ஆனா இப்ப ஹீரோ அந்த சாங்க பார்த்து லூ கெட்ட வந்த அவன் இறந்து போனனால இப்ப யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது, நான் இப்ப நினைச்சா கூட உன்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட முடியும், ஏன்னா அதுக்கான எவிடன்ஸ் உன்னோட கார் டிக்கிலே கிடக்கு, அந்த ஸ்டீல் பிளான்ட்ல இந்த டாக்டர் கொலை பண்ணவன எடுத்து உன் டிக்கில போட்டுட்டு உன் டிக்கில இந்த லூ எடுத்துதான் அந்த ஸ்டீல் பிளான்ட்ல வச்சிருக்க, டிக்கி திறந்தா போன அதுலதான் இருக்கும், அது மூலமா உன்ன நான் ஈஸியா போலீஸ் கிட்ட மாட்டி விட முடியும், இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு ஒரு அண்ணனா இருந்து பாக்கும்போது நீ செஞ்ச விஷயம் தான் ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையே முடிக்கிறாங்க. இத்தோட அந்த மூவி முடியல, ஒரு சின்னதாக போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. ஹீரோ ஹீரோட மாமாவும் அந்த $5 million வாங்கிட்டு செம்ம ஜாலியா ஏர்போர்ட்ல ஏற போவாங்க. அப்ப அந்த கீக்கோ வந்து ஹீரோவை பார்த்து, நான் மிஸ்டர் கியூவோட ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணேன், அது நாம இருக்க அமெரிக்காலையும் காட்டல கனடாலையும் காட்டல வேற எங்கேயாதான் இருக்கு அப்படின்றத சொல்றான். ஆக்சுவலா ஹீரோ மிஸ்டர் கியூன்றது அந்த சாங் தான் அப்படின்னு நினைச்சிருப்பான். அந்த ஐபி அட்ரஸ் அமெரிக்காவை காட்டலாம், அப்ப அந்த மிஸ்டர் கியூ சாங் இல்ல வேற யாரோ அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இந்த சர்ப்ரைஸான சஸ்பென்ஸோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அப்ப யார் தானே அந்த மிஸ்டர் கியூன்னு கேட்டீங்கன்னா அது இந்த மூவியோட அடுத்த பாடலா சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த பாட் 2020 ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. சோ உங்களுக்கே தெரியும் லாக்டவுன், அதனால அந்த படத்தை தூக்கி லாக்கர்ல போட்டாங்க. எப்போ ரிலீஸ் ஆகும் எந்த இன்ஃபர்மேஷனுமே ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து கொடுக்கல. மூவி ரிலீஸ் ஆகட்டும் சும்மா டப்பு டப்புனு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடலாம், அதனால அதை வரை காத்திருப்போம். சோ அவ்வளவு இந்த வீடியோக்கு ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா நாங்க கண்டிப்பா வீடியோ போதும் நிறுத்த போறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.